அனைவருக்கும் வணக்கம். லக்னம் முதல் 12 பாவங்களில் சனி பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பகவான் இந்த வார்த்தையை கேட்டதுமே எல்லோர் மனதிலுமே ஏரழி சனி, அஷ்டம சனி போன்ற கெடுங்காலங்களே ஞாபகத்தில் வரும். இருந்தாலும் ஒரு மறுக்க முடியாத உண்மை, ஒரு மனிதன் தான் உருவாக்கிய தொழிலையும் சரி, தான் உருவாக்கிய சாம்ராஜ்யங்களையும் சரி, பல தலைமுறைக்கு கடத்த வேண்டுமென்றால் சனிபகவானுடைய துணை வேண்டும். அதுபோல ஒரு மனிதன் அதிக ஆயுளோடு வாழ வேண்டும் என்றால் அந்த ஆயுளை உறுதிப்படுத்தக்கூடிய காரக கிரகமும் சனிபகவான் தான். என்னதான் உங்களிடம் எத்தனை செல்வங்களும் எத்தனை உயரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதை முழுவதும் அனுபவிப்பதற்கு ஆயுள் காரகருடைய துணை வேண்டும். அதுபோல் ஒரு மனிதன் செய்த செயலும் அவர் ஆற்றிய துண்டும் பல காலங்களுக்கு அழியாமல் நிலைத்திருக்க வேண்டும்னா உறுதியா சனிபகவானுடைய துணை வேணும். இருள் கிரகம், அதுபோல் மந்தத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம், சோம்பேறித்தனத்தை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், எப்பொழுதுமே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய கிரகம் சனிபகவான் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுபோல் நீதிமான்களை உருவாக்குவதும் சனிபகவான் தான். கொண்டை கொள்கைக்காக வாழ்க்கை முழுவதும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய திறமையை ஒரு மனிதனுக்கு பறைசாற்றுவதும் சனிபகவான் தான். முழுவதுமான ஆன்மீக மனிதர்களை உருவாக்குவதும் சனிபகவான் தான். அதுபோல ரொம்ப முக்கிய ரெண்டு காரகங்கள் சனி பகவான்கிட்ட என்னென்னா ஆயுள் காரகம், அதுபோல் கர்ம காரகம். இந்த பிறவியிலே நாம் செய்யக்கூடிய தொழிலை உறுதிப்படுத்தக்கூடிய காரக கிரகமே சனி பகவானை தான் அமைஞ்சு விடுகிறார். அந்த அமைகளில் இத்தனைய நிறைய நல்ல பலன்களும் உண்டு, அதுபோல் அதற்கு நிகரான கெடுபலன்களும் உண்டு. அதற்கு ஒரே ஒரு தகவல் தான், ஒளி கிரகங்கள் எப்பொழுதுமே முழு ஒளியை பெறக்கூடாது, இருள் கிரகங்கள் எப்பொழுதுமே முழு இருளை பெறக்கூடாது. எப்படி பெறும்? ஒளி கிரகமாக குருச்சுக்குறளெல்லாம் வரைய இருக்கிறோம், அது முழு ஒளி கிரகங்கள். முழுவதுமாக ஒளி கிரகங்கள் தனித்து வழிபடக்கூடாது உறுதியாக. ஏனென்றால் தனித்து வழிபடும் பொழுது அதீத ஒளி மக்களுக்கு பயன்படாது, அதுபோல் அதீத இருளும் மக்களுக்கு பயன்படாது, அவயோகத்தை கொடுக்கும். உங்களுடைய ஜாதகங்கள்ல அந்த பாவத்தை அது பாழ் பண்ணும். அந்த வகையில சனி பகவான் எப்பொழுதுமே தனித்த இருள் கிரகம், அவர் ஏதேனும் ஒரு வகையில ஒளி கிரக தொடர்பை பெறணும். குரு, சுக்கர, புதன் போன்ற ஒளி கிரகங்களுடைய தொடர்பை அவர் பெற்றே ஆக வேண்டும்ன்றதுதான் நிதர்சனம். பெற்றால்தான் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த இருமை பண்புகள், இருள் பண்புகள்னு சொல்லக்கூடிய அவயோக பண்புகள் விலகும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில சனிபகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகங்களுமே ஒளி கிரக தொடர்பை, தொடர்பு என்பது இணைந்திருக்கலாம், பார்வை பெற்றிருக்கலாம், பரிவர்த்தனையில் இருக்கலாம் அப்படின்றத நம்ம மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்றோம். ஏனென்றால் முழு இருள் கிரகமான சனி பகவான் மந்தத்தன்மையையும் கொடுத்துடுவார், சோம்பேறித்தனத்தை கொடுத்து விடுவார். சகிப்புத்தன்மை அதிகம் உண்டு சனி பகவானிடம், சகித்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள்லாம் சனி பகவான் தான். அதற்காகத்தான் நம்ம சனி பகவானுடைய துறைகள்ல பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் அத்தனைக்குமே சனி பகவான் தான் ஆதாயம். இண்டஸ்ட்ரீஸ், கார் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பெட்ரோலியம் சனி பகவானுடைய தொடர்புகள் தான். பழைய பொருட்களை புது பொருட்களாக சுத்திகரிப்பது, குப்பைகளிலிருந்து லாபங்கள் சம்பாதிப்பது, கால்நடைகளின் மூலியமாக லாபங்கள் சம்பாதிப்பதெல்லாம் சனி பகவானுடைய துறைகள் தான். தொழில் 70% தொழிலை தன்னுள் வைத்திருப்பவர் தான் சனி பகவான். மற்ற கிரகங்களை எல்லாத்த விட சனி பகவான் தான் முழுக்க முழுக்க தொழில்காரக கிரகமாக வரையறுக்கப்படுகிறார். எப்படிப்பட்ட சனி பகவான் என்னென்ன கொடுக்கிறார்ன்றத பார்த்தோம். யோக நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நேர்மை பண்புகளில் கடினமாக உழைக்கக்கூடிய நபராகவும், கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நபராகவும், அதுபோல டெடிகேஷனோட உழைக்கக்கூடிய நபரை உருவாக்கி கொடுக்கிறார். அவயோக நிலையில இருக்கும் பொழுது சுயநலவாதியாகவும், தந்திரமிக்கவராகவும், தன்னை தற்காத்து கொள்ளவர், சோம்பேறித்தனம் மிக்கவராகவும், முயற்சியற்றவராக அந்த ஜாதகரை மாற்றி கொடுக்கிறது. இது பொதுவான அமைவுகளில் சனி பகவான் ஒரு ஜாதகங்களில் செய்யக்கூடியது. அதுபோல எத்தனை ஜாதகங்கள்ல சனி பகவான் ஸ்தான வளத்தை பெறுகிறாரோ, யாருக்கெல்லாம் சனி பகவான் மகரமனையில் ஆட்சி பெற்றோ, கும்பமனையில் ஆட்சி பெற்றோ, துலாத்தில் உச்சம் பெற்றோ, ஸ்தான பலத்தை அதாவது நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம் போன்ற நிலைகள்ல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கைகளில் முற்பகுதி வாழ்க்கை கண்டிப்பாக கடினமா இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு செயலை செய்யணும். ஏன்னா சனி அமர்ந்த பாவத்தில் ஒரு ஜாதகர் கடினமான உழைப்பை மேற்கொண்டால் தான் வெற்றி கொடுப்பார். கடின உழைப்பு, அவர் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார், சனி பகவான் ஆச்சம் உச்சம் பெற்றிருக்கிறார்னா அந்த பாவத்திற்காக தான் அவர் வாழ்க்கையில பல செயல்களை செய்த நபராக இருப்பார். ஆனால் இறுதியில் வெற்றி, ஏன்னா இறுதி வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட கடுமையா உழைக்கலாம், 15வது வருஷம் எண்டுல திரும்பி பார்க்கும்பொழுது நாம் செய்த செயல்கள் அத்தனையும் பாராட்டுக்குரியதாகவும் சமூகத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும். அப்படி பாராட்டிற்கும் சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும் அழியாத பெயர் புகழ் கொண்டதாக நிலைப்பதற்கு
சனி பகவான் ஒளியை பெறணும்ன்றத உறுதிப்படுத்துகிறோம். ஒளி கிரக தொடர்பு இருக்கணும். முழுக்க முழுக்க குரு சுக்கர புதன் இந்த காம்பினேஷன் இருந்துட்டா அந்த சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஜாதகருக்கு செய்வார். ஆனால் ஸ்தான பலம் பெற்ற சனி பகவான் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து வெற்றி கொடுக்கிறான்றதை உறுதிப்படுத்துகிறோம். அதனால ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம், சனி பகவான் யாருக்கெல்லாம் நீசம் பெறுகிறாரோ அவர் வாழ்க்கையில் கஷ்டமே படாமல் நிறைய நல்ல பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும். ஆனால் எப்பொழுதுமே காரக கிரகம் வலுவிழப்பது 80% தான் நல்ல பலன். காரக கிரகம் வலு இழந்து விட்டால் கண்டிப்பாக அங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் நீசம் பெற்றிருக்கிறார்னா 8ஆம் இடமும் சரியில்லை, ஆதிபத்திய கிரகமும் சரியில்லைன்னா ஆயுள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். 8ஆம் இடமும் 8ஆம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்கிறார்னா ஆயுள் 80 வயது வரைக்கும் இருக்கும். அதற்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம். இப்போ இந்த சனி பகவான் நம்ம சொல்லிட்டோம், ஒளி கிரகத்தோடு தான் சனி பகவான் தொடர்பு கொள்ளும். தொடர்பு கொள்ளலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை குறைத்து தருகிறது. ஒளி கிரகங்கள் தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பில் ஒரு ஒரு சந்தேகம் வரலாம், சனி பகவானும் ராகு இணைஞ்சிடுறார், சனி ராகு இணைஞ்சிடறார், சனி செவ்வாயெல்லாம் இணைஞ்சிடறார், எப்படி இருக்கும்? ரொம்ப போராட்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த இணைவை குரு நேரடி பார்வையோ சமஸ்கிருதம் பார்வையோ சுக்கரன் பார்வையோ புதன் பார்வையோ பெற்றா விளக்கு எந்த பார்வையுமே இல்லை, சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு, உறுதியாக அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்தில் அதிக கஷ்டம் அதிக மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் வெற்றி கிடைக்குமா அப்படின்றது லக்னம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து. ஆனால் கூட ஒளி கிரகங்கள் தொடர்பு பெறும்பொழுது தான் உங்களுக்கு பெயர் புகழ் அங்கீகாரம் செய்த செயல்கள் நிலைத்து பல திறமைக்கு நிற்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மூதாதையர்கள் வாங்கியிருப்பாங்க, இன்னும் அதை பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பெரிய பெரிய பணம்லாம் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் உங்களுடைய ஆயுள்லேயே முடிஞ்சு போயிடும், அடுத்த தலைமுறைக்கு பயன்படாத நிலையில் இருக்கும். அப்போ அடுத்த தலைமுறைகளும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் சனி பகவான் தொடர்பு வகிக்கிறார். இப்போ லக்ன முதல் 12 பாவங்களில் சனி அமரத பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அதனால் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை இன்னொரு ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு மனிதனும் காரண காரியங்களுக்காக பூமியில் படைக்கப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். அதுபோல ஒரு மனிதன் யோக மகா தசையில பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் வியூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் வியூகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் பெரிதும் வெற்றி இல்லாத ஒரு சந்தர்ப்பங்கள் தான் இருக்கும். எதுவானாலும் மனிதனாக பிறந்தால் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அந்த வகையில் யோக மகாதசையில் பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநலமையோடு பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். இன்னும் ஒரு எளிய வகையாக, இறை நம்பிக்கை இருப்பவர்கள் மதம் சார்ந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ணிக்க ஒரு எளிய வகையாக அமையும். அந்த வகையில் லக்னத்தில் சனி பகவான், நம்ம வந்து எப்பொழுதுமே ஒளியின் அடிப்படையில் சொல்கிறோம், ஒளியற்ற நிலையை நேர்மறையாக பார்த்துக்கணும். லக்னத்தில் சனி இருப்பவர்கள் நிதானமாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், கடின உழைப்பு கொண்டவராக இருப்பார், கொண்ட கொள்கைக்காக உறுதியாக செயலாற்றக்கூடியவராக இருப்பார், நேர்மை பண்புகளை அதிகம் வெளிக்காட்டக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம். அதுபோல தன்னை ஒரு சில சமயங்களில் ஆற்றல் இல்லாதது போலும் தன்னை தாழ்வுபடுத்தி கொள்ளக்கூடிய மனநிலைகளை கொடுத்து விடுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம். ஒளி கிரகமாக தொடர்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவந்துடக்கூடிய நிலைகள் உண்டு. ஒளி கிரகங்கள் தொடர்பு இல்லைன்னா தன்னை தாழ்வுபடுத்தி கொண்டு மனதில் ஒரு குற்றத்தோடையே இருக்கக்கூடிய நிலையை கொடுத்து விடுகிறார். 2ஆம் இடமான வாக்குத்தன குடும்பஸ்தானத்தில் அமர்றார், கொஞ்சம் திருமணத்தை தடை பண்ணி கொடுக்கிறார், குடும்ப வாழ்க்கையை தடை பண்ணி கொடுக்கிறார், கடின உழைப்புக்கு அப்புறம்தான் பொருள் கொடுக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அப்புறம் தான் தனம் கிடைக்கிறது, கஷ்டப்பட்டு சேகரித்த தனமாக இருக்கிறது. ஜாதகர் கையிலிருந்து பணம் கொடுப்பதில் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு, ஜாதகருக்கு கொடுக்க மனம் குறைவாக இருக்கும். காரணம், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சேமிச்சிருப்பார். குடும்பத்திற்காகவே தன் வாழ்க்கையில் அதிகம் உழைக்கக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவார், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லாமல் எது கிடைத்தாலும் அதை உண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதுபோல் எந்த திரவியத்தையும் பருகக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்கிறோம். மனதில் என்ன தோணாலும் அதை பேசுவார், அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார், தீய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதற்கு சற்றும் சஞ்சலப்படாத நபராக ஜாதகர் இருப்பார். ஒளி கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளும் பொழுது இது குறைத்து இருக்கும். ஒளி கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப சரளமாக பேசக்கூடிய நபராக ஜாதகர் விளங்குவார் என்றத உறுதிப்படுத்தி சொல்கிறோம். 3ஆம் இடத்துல சனி பகவான், சகாய சனியாக வரைய இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு நிலையில 3ல் சனி இருப்பவர், யோசித்து சிந்தித்து செயலாற்றுவார். சகோதரர்களுடன் உறவு நிலையில அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காது, சகோதர சகோதரிகளிடம்
மற்றபடி ஒரு தந்திரமாக தன்னை தகவமைத்துக் கொள்ளவர், குடும்பத்திற்காக செயலாற்றக்கூடியவர், எங்கு எதை செய்ய வேண்டும் என்ற திறமை தெரிந்தவராக இருப்பார். நான்கில் சனி பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டத்திற்கு அப்புறம் தான் வீடம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு அமைச்சிப்பார். கல்விகளில் தடை இருக்கும், ஏதேனும் ஒரு வகையில் தடைப்பட்டு கல்வி வழியை பயிலக்கூடிய நிலைகள் இருக்கும். அதுபோல் சனி பகவான் நான்கில் இருக்கும்பொழுது தாயாருடன் உறவு நிலையில் நல்லா இருந்தாலும் கூட அவரால் பிரயோஜனங்கள் குறைவாக இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதன் பிறகு அழியாத நிலையான வீடையும் வாகனங்களையும் ப்ராப்பர்ட்டியும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர். வித்தைகள் முற்பகுதியில் அமையாமல் பிற்பகுதியில் அமைத்து கொடுக்கும். ஐந்தாம் இடத்துல சனி பகவான் மனதில் ஒரு சஞ்சலங்களை கொடுக்கிறார். அதுபோல குழந்தை சார்ந்த அமைவுகள்ல லாபங்கள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் மக்களை குறிக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால சனி பகவான் ஐந்தில் இருப்பது லாபம் கிடைக்கும். பூர்வீகத்துல கௌரவ பெயர் புகழ் குறைத்து இருக்கும். இதே ஒரு கேள்வி வரலாம், சனி பகவான் ஸ்தான வலுவே பெறல, நீசம் பெற்று அஞ்சில் இருக்கிறாருன்னா யோகமாக இருக்கும். சனி பகவான் நீசம் பெற்றாலே அந்த பாவத்துல எந்த தடைகளும் இருக்காது. அதுபோல் மன ரீதியாக நிறைய துன்பப்பட்ட நபராக ஜாதகரை வரையறுத்து பிற்பகுதியில் ஆதாயம். சனி பகவான் அமர்ந்து வலுத்தாலே முற்பகுதி ஆதாயம் அந்த பாவத்துல பிறகு குறைவு, பிற்பகுதி ஆதாயம் அதிகமாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மனதில் எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஆறாம் இடத்துல சனி பகவான் எதிரிகளை வீழ்த்துவார். எதிரிகளிடம் போராடினாலும் ஜாதகருக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுபோல் வேலை செய்யும் பொழுது வேலைகளில் உயர்மட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஆரம்ப காலங்களில் கடைநிலை ஊழியம் தான் கிடைக்கும், அதன் பிறகுதான் படிப்படியாக மேலோங்கி செல்வார். ஏழில் சனி பகவான் திக்பலம் பெறுவார், அதனால் திருமணம் தடைபடும். பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பெண்ணாக இருக்கும்பொழுது ஆணிடமும், ஆணாக இருக்கும்போது பெண்ணிடமும் ஒற்றுப்போகாத ஒரு சூழலையும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். லேட்டாக திருமணத்தை பண்ணி கொடுக்கும். நிறைய ஜாதகங்களில் நிறைய தடைகள் இருக்கும். அதுபோல் கூட்டாளிகள், ஒப்பந்ததாரர்கள் ஏமாற்றிவிடக்கூடும். அங்கு சனி பகவானுடைய நிலை ஒளி பெற்றிருக்கும் பொழுது முற்பகுதியில் ஆதாயம் குறைவாகவும் பிற்பகுதியில் ஆதாயம் அதிகமாகவும் இருக்கும். எட்டாம் இடத்திலே சனி பகவான், அஷ்டமபாவத்தில் சனி பகவான் இருக்கிற ஆயுள் காரக கிரகம் ஆதிபத்தியம், நல்ல ஆயுள் உண்டு. அங்கு ஸ்தான வலுவோடு இருக்கும் பொழுது ஆயுள் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு. தொலைதூரங்களில் ஆதாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு தூரதேச பிரயாண அமைவுகளில் வெற்றிகள் கொடுக்கும். ஒன்பதாம் இடத்துல சனி பகவான், தந்தைகிட்ட என்னதான் இருந்தாலும் ஜாதகருக்கு உடனடியாக கொடுக்க மாட்டான். ஜாதகருக்கு அதிகமாக ஃபேவர் பண்ணுறதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கியம் கிடைக்குது. உடன் இருப்பவர்கள், சக வயது உடையவர்களுக்கெல்லாம் எளிமையில் ஒரு விஷயம் கிடைக்கும், ஜாதகருக்கு ரொம்ப தடை பண்ணி ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் உறுதியான நிலையான ஒரு நிலைகள் உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள், தந்தையினுடைய நிலவள ஆதாயங்கள்லாம் பிற்பகுதியில் ஃபேவர் பண்ணும், பிற்பகுதியில் இருந்தும் பிரயோஜனப்படாத நிலைகள் இருக்கும். தடைகள் பாக்கியத்திற்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கும். பத்திலே சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் காரக கிரகம் அமர்றார். உழைப்பு, இண்டஸ்ட்ரியல் தொடர்புடைய தொழில்கள், நிலக்கரி தொடர்புடைய தொழில்கள், பெட்ரோலியம் தொடர்புடைய தொழில்கள், ரீசைக்கிள் தொடர்புடைய தொழில்கள், மெட்டீரியல் தொடர்பு கொண்ட தொழில்கள், மெஷினரி பொருட்கள் கொண்ட தொழில்கள், இதெல்லாம் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஆதாய அமைவுகளை கொடுத்து விடுகிறது, அதில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து விடுகிறது. சகித்து கொண்டு செய்யக்கூடிய தொழில்களும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான், ஓஜயஸ்தானத்தில் இருள் கிரகம் இருக்கிறது யோகம். ஆரம்ப காலங்களில் குறைந்த லாபம் கிடைக்கும், அதன் பிறகு நிலையான லாபம் கிடைக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உடனே ஒரு பெரிய வளர்ச்சியை தந்துருக்கும், அதுபோல பெரிய வீழ்ச்சியும் செஞ்சிருக்கும். ஆனால் படிப்படியாக உயரக்கூடிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும். பதினொன்றாம் இடத்துல உபஜயத்தில் பதினொன்றில் சனி இருப்பது ஆரம்ப காலங்களில் குறைத்த லாபம் கொடுத்தாலும் உறுதியாக நிலையான லாபங்களை ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஆயன சயனபோகமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் கண்டிப்பாக ஜாதகருக்கு தொலைதூர பயணங்கள் ஆதாயம் கொடுக்கும். நிறைய தூக்கத்தில் கனவுகள் இருக்கும். அதுபோல பன்னெண்டில் சனி இருப்பவர்கள் எந்த ஒரு செயலையுமே விரயம் பண்ணும் பொழுது மனதார விரயம் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, வியூக வணிகங்கள்லாம் பண்ணக்கூடாது, அதில் அந்தளவுக்கு ஃபேவரே இருக்காது, ரொம்ப கஷ்டபலன்கள் இருக்கும். ஆனால் தொலைதூர வாழ்க்கை உண்டு, வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய, வெளிநாடுகளில் சென்று பணிபுரியக்கூடிய நிலையை கொடுக்கும். பூர்வீகத்திலிருந்து தொலைவில் சென்று தொழில் போன்ற வேலைகளை செய்ய ஜாதகரை கடமைப்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பதிவில் ஒரு பொதுவான அமைவை பார்த்தோம். சனியோடு ஒளிகிரகங்கள் இணைவு, சனியோடு யோகர்கள் இணைவை பொறுத்து பலன்கள் மாறுபடும்ன்றத உறுதிப்படுத்துகிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.